நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் முழுவதிலும் இருந்து சொல்லும் பொருளும் என்ற தலைப்பின் கீழ் முக்கிய சொல்லும் பொருளும் பார்க்க உள்ளோம். வாருங்கள், சொல்லும் பொருளும் பார்ப்போம். 1வது வினா, துய்ப்பது என்பது கற்பது மற்றும் தருதல் என்று பொருள். துய்ப்பது, கற்பது மற்றும் தருதல் என்ற பொருள். 2வது, நேமி. நேமி என்பது வலம்புரி சங்கு என பொருள். நேமி, வலம்புரி சங்கு. 3வது, கோடு. மலை, மவுண்டைனை குறிக்கும் கோடு என்பர். 4வது, கொடுஞ்செலவு என்பது விரைவாக செல்லுதல் என்று பெயர். கொடுஞ்செலவு என்பது விரைவாக செல்லுதல் என்று பெயர். 5வது, நறுவி. வீணாமலர், நறுங்கிறத வச்சு நறுமணமுடைய மலர்கள் என்பது பொருள். 6, சுவல். தோல், சுவல்னா தோல். 7, அசையி என்பது இலைப்பாரி என்பது பொருள். அசையி, இலைப்பாரி. 8, கடும்பு என்பது சுற்றம் என்று பொருள். கடும்பு, சுற்றம் என்று பொருள். 9வது வினா, வைரியம் என்பது கூத்தர் என பொருள். வைரியம் என்பது கூத்தர் என்று பொருள். 10வது, இரடி என்பது திணை. இரடி என்பது திணை என பொருள். 11, படுகர் என்பது பள்ளம் என்று பொருள். படுகர், பள்ளம். 12, பொம்மல். பொம்மல்னா சோறு என்ற பொருள். பொம்மல், சோறு. 13, விசும்பு. விசும்பு என்றால் வானம் என்று பொருள். விசும்பு, வானம். 14வது, தன் பெயல் என்பது குளிர்ந்த மழை என்பது பொருள். தன் பெயல் என்பது குளிர்ந்த மழை என்பது பொருள். 15, ஆர்தருபு என்பது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்பது பொருள். ஆர்தருபு என்பது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்பது பொருள். 16வது, தார், மாலை. தார்னா மாலை என்று பொருள். 17, முனிவு என்பது சினம் என்று பொருள். முனிவு, சினம். 18, தமர், உறவின. தமர்னா உறவின். 19, நீபவனம் என்பது கடம்பவனம் என பொருள். நீபவனம் என்பது கடம்பவனம். 20, மீனவன் யார்னா பாண்டிய மன்னன். மீனவன், பாண்டிய மன்னன் என்று பொருள். 21, பண்டி என்பது வயிறு. பண்டி, வயிறு. 22, சுண்ணம், நறுமணப்பொடி. சுண்ணம் என்றால் நறுமணப்பொடி என்று பொருள். 23, துகீர். துகீர் என்றால் பவளம் என்று பொருள். துகீர், பவளம். 24வது, வெறுக்கை என்பது செல்வம். வெறுக்கை என்பது செல்வம் என்று பொருள்படும். 25வது, பாசவர் என்பது வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்பவர் பாசவர் என்று குறிப்பிடுவர். ஓசுனர் என்பது எண்ணெய் விற்பவர். ஓசுனர் என்பவர் எண்ணெய் விற்பவர். 27, மண்ணூல் வினைஞர், ஓவியர். மண்ணூல் வினைஞர், ஓவியர் என பொருள். 28, மண்ணீட்டாளர் என்பது சிற்பி. மண்ணீட்டாளர் என்பது சிற்பி. கிளி என்பது துணி. கிளி என்பது துணியை குறிக்கும். 30, சேக்கை என்பது படுக்கை என்று பொருள். சேக்கை என்பது படுக்கை என்பதை குறிக்கும். 31, யாக்கை என்பது உடல் என்று பொருள். யாக்கை என்பது உடல் என்று பொருள். 32, பிணித்து என்பது கட்டி என்று அர்த்தம். பிணித்து என்பது கட்டி என்று பொருள். 33, இளங்கூழ் என்பது இளம் பயிர் என பொருள். இளங்
கூழ் என்பது இளம் பையன். தயங்கி அசைந்து, தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன், காய்ந்தேன் வருந்தேன். 36. கொம்பு, கொம்புன்னா கிளை என்று பொருள், கொம்பு கிளை. 37. நுவன்ற சொல்லிய, நுவன்ற என்றால் சொல்லிய என்று பொருள். நொடை என்பது விலை என்று பொருள், நொடை விலை. ஊழி யுகம், ஊழி என்பது யுகம் என்று பொருள். 40. ஆசுகவி, தலைப்பு கொடுத்தவுடன் பாடல் பாடும் கவிஞன் ஆசுகவி என்று அழைக்கப்படுகிறது. ஆசுகவினா தலைப்பு கொடுத்த உடனே பாடக்கூடிய ஆற்றல் பெறும் கவிஞன் ஆசுகவி. மதுரகவி, பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர், நாற்கவிகளுள் இனிமை பெருக பாடும் கவி என ரெண்டு பொருள் உண்டு. மதுரகவினா பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் போல பாடுபவர், இன்னொன்று நாற்கவிகளுள் இனிமை பெருக பாடுபவர். 42. சித்திரகவி, நாற்கவிகளும் ஒன்று, நாற்கவிகளும் ஒன்று சித்திரகவி. வித்தாரகவி என்பது விரித்து பாடப்பெறும் பாடல் என அர்த்தம், விரிவாக பாடும் நூல் என்றும் வரும். வித்தாரகவி என்பது விரித்து பாடப்பெறும் பாடல் மற்றும் விரிவாக பாடப்படும் நூல் என்றும் வரும். 44. குணதரன் முனிவன், நற்குடை குணமுடையவன் என்று ரெண்டு பொருள் உண்டு. குணதரன் முனிவன், நற்குணம் உடையவன் என இரு பொருள் உண்டு. தால் நாக்கு, இன்னொன்று தாலாட்டு. தால் நாக்கு தாலாட்டு. உளுவை, உளுவை என்றால் புலி என்று அர்த்தம், மற்றொன்று ஒரு வகை மீன். உளுவை புலி ஒரு வகை மீன். 47. கட்புல் என்பது பறவை, கட்புல் என்பது பறவை. திருவில் என்பது வானவில், திருவில் என்பது வானவில். அடவி காடு, சோலை நந்தவனம், இதெல்லாம் அடவி என்ற சொல் குறிக்கும். புழை என்பது துளையை குறிக்கும், புழை என்பது துளையை குறிக்கும். கான் காடு, கான் காடு. தேம்ப வாட, தேம்ப வாட. அசும்பு, அசும்புனா நீளம், அசும்பு என்பதன் பொருள் நீளம். உய்முறை என்பது வாழும் வழி, உய்முறை என்பதன் பொருள் வாழும் வழிமுறை ஆகும். 55. உவமணி மணமலர், உவமணி மணமலர். படலை மாலை, படலை என்றால் மாலை என பொருள். துணர் மலர்கள், துணர் மலர்கள். பழனம் வயல், பொய்கை மருதநிலம். அது மாதிரி செய்யினாலும் வயல் என்று பொருள். புறவு புறா, காடு சிறுகாடு. புறவுனா புறா, காடு சிறுகாடு என்று பொருள். 60. அன்னம் இரண்டு சொல்லி, அந்த இன்னம் அன்னம் வந்தால் சோறு, அன்னம் என்றால் சோறு. அதே அன்னம் மூன்று சொல்லி வந்ததுன்னா அது மேல் அன்னம் குறிக்கும்.